Subscribe now, like, share and grow. புத்தகத்துல பயிற்சி 3.1ல மூணாவது கணக்கு இப்ப நம்ம பாக்குறோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி எனில், ஏ சைன் தீட்டா பிளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் என்பதை நிரூபிக்கன்னு கேட்டிருக்காங்க. உங்க கொடுத்திருக்கிற குழு தான் நம்ம நிரூபிக்க வேண்டியது, இதை நிரூபிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் நிரூபணம், நான் நிரூபணம் எழுதிக்கிறேன். முதல்ல இந்த டேர்ம் இருக்குல்ல, ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா, இது இதை நான் ஸ்கொயர் பண்றேன். பிளஸ் இந்த டேர்ம் இருக்குல்ல, ஏ சைன் தீட்டா பிளஸ் பி காஸ் தீட்டா, இதையும் நான் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் ஆன்சர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னு சும்மா பாக்குறேன். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், இது ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணிட்டு ரெண்டு விடையையும் கூட்டுறேன். கூட்டினா எனக்கு என்ன விடை வருதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர், ஏ காஸ் தீட்டா, ஸோ ஏ காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் டூ ஏ பி, மைனஸ் டூ இன்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ காஸ் தீட்டா, பி பார்த்தீங்கன்னா பி சைன் தீட்டா. அப்புறம் ஃபார்முலா படி எழுதியிருக்கேன், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. இது வந்து ஃபர்ஸ்டோட இது. ரெண்டாவது பிளஸ், இதோ இந்த நடுவில் இருக்கிற பிளஸ், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இது இதுவும் அதே போல தான், ஏ ஸ்கொயர் ஏ சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் டூ இன்ட்டு ஏ வந்து ஏ சைன் தீட்டா, பி வந்து பி காஸ் தீட்டா. அப்ப ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். ரெண்டாவது ஃபார்முலா வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப ரெண்டுத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யலாம், இந்த ஸ்கொயர் உள்ள கொடுங்க. ஸோ ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டூ ஏ பி சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ டூ ஏ பி சைன் தீட்டா காஸ் தீட்டா எல்லாத்தையும் பெருக்கல் தான் இருக்கு இல்லையா, அதனால மொத்தமாக அப்படி பெருக்கி எழுதிட்டேன். இங்கேயும் அதே போல தான், ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் உள்ள கொடுங்க. ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கேயும் அதே போல பிளஸ் டூ ஏ பி சைன் தீட்டா காஸ் தீட்டா, டூ ஏ பி சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் தான், அதனால நான் ப்ராக்கெட்ல எடுத்துட்டு பெருக்கல எழுதிட்டேன். இப்போ இங்க பாருங்க, பிளஸ் டூ ஏ பி சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் டூ ஏ பி சைன் தீட்டா காஸ் தீட்டா கட் ஆகிடும். கட் ஆனது போக மீதி என்ன இருக்குன்னு எழுதுங்க. ஸோ ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இங்க இருக்கு பாருங்க, ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுல ஏ டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி எது எது இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. பி டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. முதல்ல ஏ இருக்கிறத எழுதிடுறேன். ஸோ ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, இது ஒரு டேர்ம் இல்லையா. அடுத்தது பி வர மாதிரி இருக்கிறது, இது ரெண்டையும் ஒரு ஜோடி எழுதிங்க. பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்படி எழுதிப்போம். ரைட், இதில் காமனாக ஏ ஸ்கொயர் இருக்கு, வெளியே எடுத்துருங்க. ஏ ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படி ஆகிடும். பிளஸ் இதில் காமனாக பி ஸ்கொயர் வெளியே எடுத்துருங்க, எடுத்துட்டீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்படி ஆகிடும். இப்போ பாருங்க, இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், காஸ் தீட்டா பிளஸ் சைன்ஸ் தீட்டா மதிப்பு ஒன்று, அப்போ ஓர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஆகிடும். அதேமாதிரி இங்கேயும் சைன்ஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா மதிப்பு ஒன்று, ஓர் பி ஸ்கொயர் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் விடை வந்து நிற்குது. இது எதோட ஆன்சரு, இங்கே இருக்கிற ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ சைன் தீட்டா பிளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இதோட ஆன்சர் இது. எனக்கு இதுதான் தேவை, அதனால இதை நான் அந்த பக்கம் அனுப்பிச்சிடுறேன். ஸோ ஏ சைன் தீட்டா பிளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு இந்த பக்கம் இங்க இருக்கிற ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி காஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்து போனீங்கன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஏ காஸ் தீட்டா
மைனஸ் பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். பிராக்கெட் போட்டு தான் இந்த வெளியே மைனஸ் போகணும். இங்க போகும்போது இந்த டேர்ம் அப்படியே மைனஸ் ஆகும். ரைட். இப்போ இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் இதனுடைய ஆன்சர் வந்து சி அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அது கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஸோ மொத்த மதிப்பு சி. அப்போ சி ஸ்கொயர் ரைட்டா. அப்போ ஏ சைன் தீட்டா பிளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் வருது. இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், இருபுறமும் வர்க்கமூலம் காண அப்படின்னா இங்க வர்க்கமூலம் இருக்கும்போது வர்க்கமூலத்துக்கும் இந்த வர்க்கத்துக்கும் கட் ஆகிடும், இங்க ரூட் வந்துடும். அப்போ ஏ சைன் தீட்டா பிளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ரூட். அது இரண்டு புறமும் நான் என்ன பண்ணிருக்கேன், வர்க்கம் மூலம் எடுத்திருக்கேன். அதனால ரூட்னாலே பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம பயன்படுத்தணும். அப்போ நமக்கு விடை என்ன கிடைச்சிருக்கு, ஏ சைன் தீட்டா பிளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் வர்க்கம் மூலம்னாலே பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க பயன்படுத்துங்க, முன்னாடி போட்டுக்கங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் என நிரூபிக்கப்பட்டது. இது க்வெஸ்சன்ல இருக்கிறது நம்ம நிரூபிச்சிட்டோம் சரியா. இது வந்து ரொம்ப முக்கியமான கணக்கு. 11 வகுப்புல கணித பாடத்தில் இருக்கிற பயிற்சி 3.1 மூணாவது கணக்கு இது, பரீட்சைக்கு கண்டிப்பாக வரும். முக்கியமான கணக்குகளில் இதுவும் ஒரு முக்கியமான கணக்கு. தயவுசெய்து இது நல்லா பயிற்சி பெறுங்க, தேர்வை நல்லா எழுதுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.